நீ எங்க படிக்கிற எங்க இருக்கிறன்னு தெரியும். இப்ப எப்படி ஆயிருச்சு, நீ எந்த சர்ச்சுக்கு போற, எப்படி நீங்க திருநெல்வேலி நாகர்கோவில் சைட்ல எந்த சர்ச்சுக்கு போறீங்கன்னு சொல்றத வச்சு நீங்க என்ன ஜாதின்னு சொல்ல முடியும். ஒரு சமுதாயத்திற்கு சிஎஸ் சர்ச்சே இருக்கு, அவங்க ஜாதி பேரை வச்சே சிஎஸ் சர்ச்சுன்னு இருக்கு. இயேசு கிறிஸ்து அந்த ஜாதியில இருந்து வந்தாரான்னு தெரியல, யோசிச்சு பாருங்க. ஜாதி இல்லைன்னு புல்பீட்ல இருந்து சொல்லுவாரு, ஆனா அவர் பிள்ளைக்கு அவர் ஜாதியில தான் கல்யாணம் பண்ணி வைப்பார். வரதட்சணை வாங்காதன்னு சொல்லுவார், ஆனா அவர் பிள்ளைக்கு எல்லாம் சேர்த்து வாங்கிடுவார். நகை போடாதன்னு சொல்லுவாரு, ஆனா பிள்ளைக்கு மட்டும் வரதட்சணையா 100 சவரன் 1000 சவரன்னு வாங்கிடுவாரு, இவ்வளவு காசுன்னு வாங்கிடுவாரு. ஆனா வெளியே இருந்து சொல்றது என்ன, இந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்ப எல்லாருக்கும் தெரியும், சபையில இருக்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப யாருமே வந்து அதை கண்டுக்கிறது இல்ல, அதெல்லாம் சகஜம்தான பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அடுத்தபடியா இந்த சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனை, சாதி பிரச்சனைக்கும் சபையில இருக்க சாதி பிரச்சனைக்கும் ஒரு வேறுபாடுமே கிடையவே கிடையாது. சமுதாயத்திலையும் சாதியில சண்டை போடுறான், இங்க சர்ச்சிலையும் வந்து எல்லாம் பேசுவான் எல்லாம் செய்வான். ஆனா கல்யாணம் வந்தா தன் பிள்ளைக்கு யாருக்காவது கல்யாணம் கட்டணும், தம்பிக்கு இல்ல தங்கச்சிக்கு இல்ல பிள்ளைக்கு கல்யாணம் கட்டணும்னா அவன் ஜாதியை தான் பார்ப்பானே ஒழிய அடுத்த ஜாதிக்காரனை பார்க்கவே மாட்டான். இப்படி இருக்கக்கூடிய இதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து இந்த ஜாதியிலிருந்து ஒளிபட முடியும்? கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஜாதி பார்க்கலாமா பார்க்க கூடாதா? வேத வசனம் என்ன சொல்லு? நீங்க இன்னும் ஜாதியை பிடிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா அது நீங்க போதகரா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருந்துக்கோங்க. நீங்க இன்னும் வந்து உங்களுடைய ஜாதியை குறிச்சு மேன்மை பாராட்டினீங்கன்னா நீ இன்னும் கிறிஸ்தவனாக பிறக்கவில்லை என்று அர்த்தம். தெர் இஸ் நோ ஜாதி, ஜாதியே கிடையாது கிறிஸ்தவத்துல, ஜாதிங்கிறதே கிடையாது. நீங்க ஜாதி உள்ள ஜாதியை பிடிச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க கிறிஸ்தவனா இருக்க வாய்ப்பே கிடையாது. போய் நல்லா உங்க பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படி இருந்தா ஆண்டவர் உங்களை விடுதலை செய்யட்டும். ஏன்னா ஆண்டவருக்குள்ள பாகுபாடே கிடையாது. There is no partiality in God. இந்த வரதட்சணை வாங்குறது ஒரு பிசாசினுடைய வேலை. எப்படி தெளிவா சொல்றேன், கல்லறிஞ்சாலும் பரவாயில்ல, வரதட்சணை வாங்குறவன் பிசாசு செய்யற வேலையை செய்யறவன், அது யாரா இருந்தாலும் சரிதான். வரதட்சணை வாங்க கூட சமுதாயத்துல உள்ள தலைவர்களும் இந்த சபையில உள்ள தலைவர்களும் செய்யறதுனாலதான் இந்த ஜாதி பிரச்சனையும் இந்த வரதட்சணை பிரச்சனையும் காரணமே மெயினா இந்த தலைவர்களுடைய தவறான முன் உதாரணங்கள் தான். இதற்கு நம்ம என்ன இது பண்ண முடியும்னா, ஆண்டவருடைய வார்த்தையில என்ன பாக்குறோம்னா, முதல்ல சொன்னது போல நம்மளை ஆண்டவர் பிரித்தெடுத்து வைத்து விட்டார். அதனால நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட மக்களா, இந்த சமுதாயத்திற்கு வித்தியாசம் உள்ள மக்களா நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த நாள்ல நம்ம ஒரு இன்னொரு முக்கியமான இரண்டு காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஜாதி, ஜாதி சண்டை அப்படிங்கறத பத்தி நீங்க நியூஸ் பேப்பர்ல பாசிச்சிருப்பீங்க, காரியங்களை குறித்து பார்த்திருப்பீங்க. இந்த சாதி அப்படிங்கிறது என்ன, கிறிஸ்தவனுக்கு ஜாதிக்கும் என்ன சம்பந்தம், பைபிள்ல ஜாதியை பத்தி என்ன சொல்லுது? இன்னொரு தலையங்கம் என்ன பார்க்க போறோம், வரதட்சணை. இந்த ரெண்டு காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒன்னு வந்து ஜாதியை குறிச்சு, இன்னொன்னு வந்து வரதட்சணையை குறித்து. இந்த ஜாதி என்கிற வார்த்தை வந்து போர்ச்சுகீஸ் பதமாகிய காஸ்டாஸ் என்கிற பதத்தில இருந்து வருகிறது. அது வந்து கிரேக்க மொழியினுடைய பதம் காஸ்டஸ் என்று சொல்லக்கூடியதாக. இந்த ஜாதிங்கிறது முதல்ல எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, அவரவர்கள் செய்கிற காரியங்களின் மூலமாய், ஒருத்தர் வந்து என்ன வேலை செய்கிறாரோ அந்த வேலையின் மூலமா தான் அவர்களுக்கு ஜாதி என்கிற ஒரு இது கொடுக்கப்பட்டு, ஒரு பிரிவு கொடுக்கப்பட்டு அவங்க இது பண்ணாங்க. அந்த வேலையின் அடிப்படையில தான் வந்து அவர்களுக்கு ஜாதிகள் பிரிக்கப்பட்டு அவர்கள் வந்து இன்ன ஜாதியை சேர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடியதாக. நம்ம இந்திய தேசத்துல உள்ள இந்த ஜாதி அமைப்பு வந்து இருக்கிறதுலே ஒரு ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏறக்குறைய கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே உள்ளது இந்த ஜாதி பிரிவு வந்தது. உங்கள எவ்வளவு பேருக்கு வந்து இந்த ஜாதியை பத்தி தெரியும் தெரியல, நான் கிராமத்துல பிறந்து வளர்ந்தேன் அதனால எனக்கு நல்லா ஜாதியை பத்தி தெரியும். எப்படின்னா, ஒரு கிராமத்துல உள்ள நுழைஞ்சீங்கன்னா
எங்க கிராமம் எங்க எங்கது வந்து ஒரு பஞ்சாயத்து டவுன், அதாவது கொஞ்சம் பெரிய கிராமம். கிழக்கு பகுதியில இருந்து வந்தீங்கன்னா ரோட்டுக்கு நடுவுல ரோடு போகும், நடுவுல ஊருக்கு நடுவுல ரோடு போகும். ரோட்டுக்கு இந்த பக்கம் கீழப்பகுதியில ஒரு ஜாதி மக்கள் இருப்பாங்க, அதுல ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் எங்களுடைய ஜாதியை சார்ந்த மக்கள் இருப்பாங்க. ரோட்டுக்கு வலதுகை பக்கத்துல மேல் பகுதியில ஒரு ஜாதி இருப்பாங்க, அதுல குறுக்க ஒரு தெரு போகும். அந்த தெருக்கு இந்த பக்கம் இருக்கும் போற இன்னொரு ஜாதி, அதற்கு பின்பாக இன்னொரு தெரு போகும். அந்த தெருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பஞ்சாயத்து போர்டு இருக்கும், அந்த பக்கம் ஒரு குளம் இருக்கும். இந்த குளம் யாருன்னா இந்த எங்களை நாங்க எல்லாம் இருந்த இந்த ஜாதி மக்களுக்குரிய குளம். அதற்கு பின்பாக மேல் பகுதியில பாத்தீங்கன்னா மே ஊருக்கு மேற்காலம் சொல்லுவாங்கன்னு ஒரு தனி குளம். அவங்க வந்து இங்க இருக்க குளத்துல வந்து குளிக்க கூடாது, அவர்கள் இந்த பக்கம் வரக்கூடாது. அந்த பக்கம் வந்து இந்த பானை செய்யறவங்க, துணி துவைக்கிறவங்க மற்றும் இது முடி வெட்டுறவங்க, அதுக்கப்புறம் வேற ஜாதி சார்ந்தவர்கள் எல்லாம் அந்த பக்கம் இருப்பாங்க. அவர்கள் யாரும் இந்த பக்கம் வரமாட்டாங்க. நான் வந்து அதாவது இந்த ஜாதி இதெல்லாம் வந்து தெரியாம அந்த ஏன்னா வளர்ந்ததுனால அந்த கிராமத்திலே பறந்து வளர்ந்ததுனால நான் வந்து இந்த ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடியதா, நான் படிக்கிற காலத்துல அங்க எங்கள் ஜாதியினுடைய இளைஞர் அணின்னு சொல்லி ஒரு அணி வச்சு அதுல நானும் இருந்தேன். சோ அதனால வந்து நாங்க வந்து மற்ற ஜாதிக்காரர்களை ஒரு தரக்குறைவாகவும் இல்ல சண்டை போட மாதிரி பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது. ஆனா என்னன்னா எங்கள் ஜாதிக்குள்ள உள்ள கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு உறவு உண்டு. ஆனா மற்ற ஜாதியில உள்ளவங்க கூட அவ்வளவு இணக்கமான உறவு கிடையாது. நான் சொல்றேன் எப்படி நான் வளர்ந்தேன்னு. என்ன நீங்க நான் ஜாதியை பத்தி சொல்றேன்னா நான் எப்படி இருந்தேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நான் எந்த காரணத்திற்காக இதை எடுத்து ஏன் கிறிஸ்தவத்துல இது இப்படி ஒரு சாபக்கேடாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு காட்டுவதற்காக தான் சொல்றேன். ஏன்னா நான் வளர்ந்தது அறிவீனமாக நான் வளர்க்கப்பட்டேன். ஏன்னா எங்க அம்மா அப்பாவுக்கு அந்த ஞானம் இல்லை, அதனால அவங்க என்னை அப்படி வளர்த்தாங்க. நீங்க உங்க பிள்ளைகளை அப்படி வளர்த்தரக்கூடாது அப்படிங்கறக்காக தான் சொல்லி கொடுக்குறேன். அப்ப இந்த மாதிரி நீங்க ஜாதின்னு வரும்போது அப்ப என்னன்னா நீங்க வந்து மற்ற ஜாதிக்காரரை மற்ற வேறு ஜாதி இது பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எப்பவுமே வந்து அவங்களை எப்படி பார்ப்பீங்க, ஒரு எதிரியா தான் பார்ப்பீங்க. ஊர்ல தேர் திருவிழான்னு ஒண்ணு நடக்கும், ஊர்ல கோயில் இருக்கு. அந்த கோயில் ஒரு கோயில் வந்து என்ன இந்த மேல் ஜாதி மக்களுக்குள்ள ஒரு கோயில், மேல் மேற்கால உள்ள கோயில். கிழக்க இருக்க கோயில்ல இன்னொரு இருக்கு. அந்த ஜாதி மேல் ஜாதியில ரெண்டு பேருக்கு எப்பவுமே பிரச்சனை இருக்கும். நான் வளர்ந்து வருகிற காலத்துல ஒவ்வொரு கோயில் திருவிழாலையும் யாராவது ஒருத்தனை எவனாவது ஒருத்தன் கைய வெட்டிடுவான் அல்ல காலை வெட்டிடுவான். ஒண்ணு இந்த ஜாதியில இந்த வருஷத்துல இந்த ஜாதியில இருந்து ஒருத்தன் வெட்டப்பட்டானா அடுத்த வருஷத்துல கண்டிப்பா அடுத்த ஜாதியில ஒருத்தனை வெட்டிடுவான். ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஏன்னா எப்ப எது நடக்கும்னே தெரியாது. ஆனாலும் வருஷா வருஷம் சாமி கும்புறோங்கிற பேர்ல இந்த பிரச்சனையும் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஜாதியை வந்து ஒரு ஒரு தங்களுடைய அடையாளமாக நான் இந்த ஜாதியை சார்ந்தவன் என்று பெருமை பாராட்டக்கூடியதாக காரியம். இந்த தெருவுல வந்து நடுவுல போற வீதியில ரெண்டு பக்கமும் கடை இருக்கும். இதுல பெரும்பாலும் ஒரு ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள் மெஜாரிட்டி கடை இருக்கும், இன்னும் ரெண்டு மூணு ஜாதி சார்ந்தவங்க கடை வச்சிருப்பாங்க. இந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மார்க் பண்ணி வச்சிருவாங்க, இந்த ஜாதிக்காரன் நீ இவன் கடை தானடா, செட்டியார் கடையா இல்ல ரெட்டியார் கடையா நாக்கி ரெடியா இல்ல நாடார் கடையா பார்த்து வச்சிருவான். பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா கரெக்டா அந்த சம்பந்தமே இல்லாம அந்த கடையை அடிச்சு நொறுக்கிடுவாங்க. ஒரு சைக்கிள் கடை வச்சிருக்கான், அவன் இது பண்றானா, அவன் எந்த ஜாதிக்காரன் பெரியால வந்துகிட்டே இருக்கானா, இவனை எப்படி காலி பண்றது, இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த மாதிரி அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. இது என்னன்னா இந்து சமயத்துல இந்த இதுல வாழக்கூடிய மக்களுக்கு இந்த ஜாதி இருந்தது, இந்த ஜாதியில தான் அவங்க வளர்க்கப்பட்டாங்க. இந்த ஜாதியை எதிர்த்து, இந்த ஜாதி பாகுபாடை எதிர்த்து, பிரிவினையை எதிர்த்து இந்து சமயத்திலிருந்து வந்த மக்களே எதிர்த்து போராடினாங்க. ஏன்னா இது பிரிட்டிஷ் அரசாங்கமும் இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் அரசாங்கமும் இந்த ஜாதியை வந்து உற்சாகப்படுத்தி இந்த ஜாதி பிரிவினையிலே வச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனா இருந்த பி ஆர் அம்பேத்கர் வந்து 1930 வருஷங்கள்ல வந்து ரொம்ப இதற்காக எதிர்த்து சுதந்திரத்திற்கு முன்னாடியே எதிர்த்து போராடியவர். அதற்கப்புறமா ஈவா ஈவி ராமசாமி ஈவேரா என்று சொல்லக்கூடிய அவர் பெரியார் அவர்களும் இதற்காக ரொம்ப போராடினாங்க. பாரதியார் கவிதையே எழுதினாரு, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கவிதை. என்ன, சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்று சொல்லக்கூடியதாக
பாரதியாரே பாட்டு பாடி அதை வந்து ரொம்ப இது பண்ணாரு. ஆனா அரசாங்கம் சட்டமும் கொண்டு வந்துச்சு. இந்திய தர அரசாங்கத்தினுடைய சட்டம் ஆர்டிகிள் 15 பிரகாரம் ஒருத்தரை வந்து நீங்க வந்து சாதி மதம் செக்ஸ் அடிப்படையில இல்ல இடத்தினுடைய அடிப்படையில நீங்க பிரிவினை காட்டுனீங்க இல்ல பாகுபாடு காட்டுனீங்கன்னா அது வந்து என்ன குற்றம் என்று ஒரு சட்டம் இருந்தாலும் இந்த சாதி கலவரம் எப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கு. இந்த சாதி கலவரம் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா இந்த கிறிஸ்தவத்துல வந்து இந்த ஜாதி எப்படி கிறிஸ்தவத்துல என்ன ஒரு பெரிய ஒரு வெக்கக்கேடான விஷயம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சபையில வந்து முன்னாடி வந்து இப்ப எங்க நான் சொன்னேன் எங்க கிராமத்துல உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மேல தெருல இந்த தெருல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு தெரியும் இவன் இந்த ஜாதியை சேர்ந்தவன். நீ எங்க படிக்கிற எங்க இருக்கிறன்னு தெரியும். இப்ப எப்படி ஆயிடுச்சு நீ எந்த சர்ச்சுக்கு போற எப்படி நீங்க திருநெல்வேலி நாகர்கோவில் சைட்ல எந்த சர்ச்சுக்கு போறீங்கன்னு சொல்றத வச்சு நீங்க என்ன ஜாதின்னு சொல்ல முடியும். ஒரு சமுதாயத்திற்கு சிஎஸ் சர்ச்சே இருக்கு. அவங்க ஜாதி பேரை வச்சே சிஎஸ் சர்ச்சுன்னு இருக்கு. இயேசு கிறிஸ்து அந்த ஜாதியில இருந்து வந்தாரான்னு தெரியல. யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது இதற்கு எதிர்த்து போராடுகிற தலைவர்கள் அவர்களும் இந்த ஜாதியை விட்டு கொடுக்கறது இல்ல. அரசியல்வாதிகளா இருக்கட்டும் போதகர்களாக இருக்கட்டும் நிறைய மூத்த போதகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் ஜாதி இல்லை ஜாதி பார்க்காதன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க பிள்ளைக்கு அவங்க ஜாதியில தான் கல்யாணம் கட்டி வைப்பாங்க. யோசிச்சு பாருங்க. ஜாதி இல்லைன்னு புல்பீட்ல இருந்து சொல்லுவாரு ஆனா அவர் பிள்ளைக்கு அவர் ஜாதியில தான் கல்யாணம் பண்ணி வைப்பார். வரதட்சணை வாங்காதன்னு சொல்லுவாரு ஆனா அவர் பிள்ளைக்கு எல்லாம் சேர்த்து வாங்கிடுவார். நகை போடாதன்னு சொல்லுவாரு ஆனா பிள்ளைக்கு மட்டும் வரதட்சணையா 100 சவரன் 1000 சவரன்னு வாங்கிடுவாரு. இவ்வளவு காசுன்னு வாங்கிடுவாரு. ஆனா வெளியே இருந்து சொல்றது என்ன இந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்ப எல்லாருக்கும் தெரியும் சபையில இருக்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப யாருமே வந்து அதை கண்டுக்கிறது இல்ல. அதெல்லாம் சகஜம்தானே பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடியதா. மூன்றாவதாக இந்த ஜாதியின் அடிப்படையில சபைகள்ல கலவரம். நான் கடைசியா இந்தியா விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்தேன். கோயம்புத்தூர்ல ஒரு 2-3 சிஎஸ்எச் சர்ச்ல பாஸ்ட்ரேட் கமிட்டிக்கு எலெக்ஷன் நடக்கும். எப்படி ஆண்டவருக்காய் பணிவிடை செய்வதற்கு மூப்பர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். எப்படி தாழ்மையாக ஊழியம் செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். போலீஸ் பாதுகாப்பு இல்லாம அங்க நடக்க முடியாது. அமதா சிஸ்டர் அங்க இருந்திருக்காங்க தெரியும். ஏன்னா ஒரு விமல் போறாரு கோயம்புத்தூருக்கு போறாரு. அங்க என்னன்னா அது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல அங்க வந்து எப்பயுமே போலீஸ் பாதுகாப்போட தான் எது சர்ச்சு எலெக்ஷன் நடக்கும். ஏன் ஜாதி அடிப்படையில சண்டை வரும். நீங்க எல்லா ஊர்லயும் யோசிச்சு பாருங்களேன் இது என்னன்னா இப்படி வர்றவன் வந்து எந்த ஆண்டவருக்கு சேவை செய்வான். அடுத்தபடியா இந்த சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனை சாதி பிரச்சனைக்கும் சபையில இருக்க சாதி பிரச்சனைக்கும் ஒரு வேறுபாடுமே கிடையவே கிடையாது. சமுதாயத்திலையும் சாதியில சண்டை போடுறான். இங்க சர்ச்சிலையும் வந்து எல்லாம் பேசுவான் எல்லாம் செய்வான். ஆனா கல்யாணம் வந்தா தம் பிள்ளைக்கு யாருக்காவது கல்யாணம் கட்டணும் தம்பிக்கு இல்ல தங்கச்சிக்கு இல்ல பிள்ளைக்கு கல்யாணம் கட்டணும்னா அவன் ஜாதியை தான் பார்ப்பானே ஒழிய அடுத்த ஜாதிக்காரனை பார்க்கவே மாட்டான். இப்படி இருக்கக்கூடிய இதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து இந்த ஜாதியிலிருந்து ஒளிபட முடியும். கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஜாதி பார்க்கலாமா பார்க்க கூடாதா. வேத வசனம் என்ன சொல்லுகிறது. இந்த ஜாதி என்கிற வார்த்தை என்ன நான் சொன்ன இந்த மாதிரி கஸ்தஸ்ல இருந்து வந்ததுன்னு சொல்லி இது எப்படின்னு முதல்ல இதை பார்ப்போம். ஆண்டவர் வந்து எல்லாரையும் சமமாகத்தான் படைத்தார். அவர் படைக்கும் போது நீ வந்து உயர் ஜாதி நீ வந்து கீழ் ஜாதின்னு படைக்கவே இல்லை. எல்லாரையும் தமது சாயலாகவே படைத்தார். ஆதியாகமம் 1:27 வாசிங்க சிஸ்டர். என்ன சொல்றது? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். நீங்க என்ன ஜாதியா இருந்தாலும் தேவ சாயலாதான் சிருஷ்டித்தாரு. ஆனா ரெண்டே ரெண்டு ஜாதி வச்சாரு. என்ன வச்சாரு? ஆணும் பெண்ணும். ஆண் ஜாதி
பெண் ஜாதி. இந்த ரெண்டு ஜாதி தான் ஆண்டவர் வச்ச ஜாதி, மீதி எல்லாம் மனுஷன் வச்ச ஜாதி. எது? நாக்கியரு, நாடாரு, தேவரு, வெள்ளாளாரு, நீ என்ன வேணாலும் சொல்லுங்க, இது நிறைய இருக்கு. நான் இது வேற சொல்லி கவுண்டரு நாய்க்கு மூவ் அது இதுன்னு சொல்லி ரெட்டியாரு அது இதுன்னு சொல்லி யாராவது வேற ஜாதி பேர சொல்லல சொன்னேன்னு சொல்லி கோவிச்சு இது வேற சண்டை வந்துடாம. ஆண் ஜாதி பெண் ஜாதிங்கிறத ஆண்டவர் வச்சது, மீதி எல்லாரும் மனுஷன் வச்ச ஜாதி தான். அதுல இதே கிடையாது. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். நான் எனக்கு பிள்ளை பிறந்து நான் போய் ஸ்கூல்ல சேர்க்கும் போது என் பையனுக்கு ஜாதி சர்டிபிகேட் ஜாதி போடக்கூடாதுன்னு சொல்லி போய் ஸ்கூல்ல சொன்னா ஸ்கூல்ல சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? நீ வந்து ஜாதியின் அடிப்படையில பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா அதே சட்டம் என்ன செய்யுது? நான் என் பிள்ளைய கொண்டு போய் ஜாதி பேர் போடாம சேருன்னா சேர்க்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ஜாதி போட்டுதான் அந்த காலகட்டத்துல, இப்போ என்னமோ போட முடியும் சேர்க்க முடியும் சொல்லி சொல்றாங்க. எந்த அளவுக்கு அது மாறுதல் ஆச்சுன்னு தெரியல. ரெண்டாவது ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. ஆதாம் தன் மனைவிக்கு ஏபாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள். அவள் ஜீவன் உள்ளோர் எல்லோருக்கும் தாயானவள். அப்ப நீங்க உங்க எல்லாருக்கும் வந்து எல்லா மனித குலத்தில இருந்து வந்த எல்லாருக்கும் தாய் யாரு? ஒரே தாய். அப்ப எல்லாரும் வேற வேற ஜாதியா? ஒரே ஜாதி தான். புரிந்து கொள்ளணும். அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கை 17:26, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஆண்டவர் சொல்றார். ஒரே ஜாதி தான், மனுஷ ஜாதியான சகல ஜாதிகளையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அவர் வந்து என்ன பண்ணாரு? எல்லாரையும் ஒரே ரத்தத்துலதான் பண்ணார். நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஜாதியை பத்தி சொல்லும் போது நிறைய விழிப்புணர்வுக்காக ரத்தத்தை காட்டி சொல்லுவாங்க. இது எந்த ஜாதி ரத்தம் சொல்லு பாப்போம்னு. ஒன்னும் கண்டுபிடிக்காது. ஒரே ரத்தத்துலதான் ஆண்டவர் படைச்சு சகல ஜாதிகளையும் உருவாக்குனார், சகல மனுஷனையும் உருவாக்குனார். ஆதியாகமம் 10:32 பாருங்க. தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின் படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. ஜலப்பிரளயத்துக்கு பின்னு இவகம் பின்பாக இந்தந்த சந்ததி என்று ஜாதிகளாக பிரிந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் வந்து ஏதாவது ஒரு ஜாதியை தெரிந்து கொண்டாரா, ஏதாவது ஒரு சந்ததியை தெரிந்து கொண்டாரான்னா, ஒரு சந்ததியை தெரிந்து கொண்டார். அது வந்து இஸ்ரவேல். அவர் ஒரு மக்களை தெரிந்தெடுத்தார். நல்ல கவனிங்க, எதற்காக என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ஆண்டவரை அறிந்த மக்கள் அறியாத மக்கள் என்று வேறுபாடு காட்டுவதற்காக ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ரோமர் 9:4-5, அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவாராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். ஒரு சில காரியத்திற்காக அவர்களை என்னென்ன காரியத்திற்காக இங்க சொல்லப்பட்டிருக்கு? அதாவது ஆண்டவர் தெரிந்து கொண்ட மக்களை ஒரு இஸ்ரவேல் தேச மக்கள் என்று ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்டார். அதற்காக அவர் ஸ்பெஷல் இல்லை. நன்றாக புரிஞ்சோம். ஒருத்தரை தெரிந்தெடுத்தார். 10 பேர் இருக்கும்போது ஒரு ஆளை எடுத்து ஒரு வேலை சொல்ற மாதிரி ஒரு ஆளை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரை தெரிந்த மக்கள் என்றுவதற்காகவும் மற்றவர்கள் ஆண்டவரை அறியாத மக்கள் என்று தெரிந்து கொள்வதற்காகவும் தான் ஆண்டவர் அந்த மாதிரி தெரிஞ்சு கொண்டார். சரியா? ஆனா இந்து சமயத்துல இருக்கும்போது நீங்க ஜாதிகள்ல இருக்கிற நம்ம கிறிஸ்தவனாக மாறியவுடன் நீங்கள் ஒரு புதிய குடும்பத்துல சேர்த்து கொள்ளப்படுகிறீர்கள். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆபிரகாம் என்று சொல்லப்பட்ட நான் ஆண்டவரை அறியாமல் இருக்கும்போது நான் ஒரு ஜாதியில ஒரு குடும்பத்துல பிறந்த ஒருத்தனா இருக்கிறேன். ஆண்டவரை அறிந்து கொண்ட மாத்திரத்துல எனக்கு இப்பொழுது நான் ஒரு புதிய ஐடென்டிட்டி, எனக்கு ஒரு புதிய அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அந்த அடையாளம் என்ன? நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். என்னுடைய அப்பா பரலோக தகப்பன், என்னுடைய மூத்த சகோதரன் கிறிஸ்து. இந்த கிறிஸ்துவை அறிந்து கொண்ட எல்லாரும் என்னுடைய குடும்பத்தார். நாங்கள் எல்லோரும் ஆண்டவரை அறிந்து கொண்ட மக்கள் என்கிற ஒரு புதிய குடும்பத்துல நான் பிறக்கப்பட்டு விடுகிறேன். அதனால நான்
ஜாதியில இல்ல. எப்படி? ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரே ஒரு ஜாதி தான், அது ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அடையாளமே தவிர வேற எந்த ஒரு இதுமே கிடையாது. நீ ஆண் மகனா இருந்தா ஆண் ஜாதி, பெண் மகனா இருந்தா பெண் ஜாதி, அவ்வளவுதான். வேற எந்த ஜாதியுமே கிடையாது. உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே அடையாளம், நீ ஆண்டவருடைய பிள்ளை. கலாத்தியர் 3:26 நீங்கள் எல்லோரும், நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே, என்ன? நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல, அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினால நீங்க வந்து ஒரு புதிய குடும்பத்துல பிறந்துட்டீங்க. இப்ப உங்களுடைய அடையாளம் என்ன? தேவனுடைய பிள்ளை, அவ்வளவுதான். உடனே தேவர்னு சொல்லிடாதீங்க, தேவனுடைய பிள்ளை, சரியா? ஏன்னா தேவர்னு ஒரு ஜாதி இருக்கு, உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக சொல்றேன். கலாத்தியர் 4:6-7 வாசிங்க. மேலும் நீங்கள் புத்திரரா இருக்கிறபடி, நீங்க முதல்ல உங்களை புத்திரரா அனுப்பிட்டாங்க, புத்திரரா இருக்கிறபடியினாலே அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக, கூப்பிடத்தக்கதாக தேவன், தேவன் தமது குமாரனுடைய ஆவியை, குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார், உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால், ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல், நீ ஜாதி இந்த குலம் கோத்திரம்னு அடிமையாயிராம புத்திரனாயிருக்கிறாய், புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால், நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய், கிறிஸ்துவனுடைய கூட சுதந்திரமாயும் இருக்கிறாய். இப்ப என்னன்னா, நீ முன்னாடி வந்து இந்த ஜாதியினுடைய பிடியில ஒரு அடிமைத்தனத்துல நீ இருந்த, இப்ப நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு வந்ததுனால உனக்கு கிறிஸ்துவனுடைய ஆவி கொடுக்கப்பட்டதுனால நீ இப்ப என்ன பண்ற, அப்பா பிதாவே என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற, இப்ப நீ என்ன பண்ணிட்ட, ஒரு புது குடும்பத்துல ஒரு புது ஜாதியில பிறந்துட்ட. நீ இந்த அடிமைத்தனத்துல இருந்து மீட்டு கொள்ளப்பட்டு விட்ட. நீ இனிமேல் ஜாதிகளுக்கு அடிமை இல்ல, நீ எந்த ஜாதியுமே கிடையாது. நீ உனக்கு இருக்க ஒரே அடையாளம் என்ன? கிறிஸ்தவன் என்கிற ஒரு அடையாளம் மாத்திரமே. ஆனா ஏன் பாஸ்டர் சர்ச்சில் இவ்வளவு ஜாதி இருக்கு? நீங்க உடனே, நான் நிறைய நேரம் வந்து இந்தியாவே சொன்னதுனால கொஞ்சம் பேரு அது இந்தியா பிரச்சனை நினைக்கிறீங்க, இலங்கையிலயும் இருக்கு. சரி, இலங்கையில தான் பிரச்சனை, நம்ம லண்டனுக்கு வந்துட்டோம், இங்க ஒரு பிரச்சனை, இங்கேயும் பிரச்சனை இருக்கு. எப்படி இங்கேயும் பிரச்சனை இருக்கு? அவன் அந்த அவனை போ சொல்லு, இந்த அவன் ஒண்ணு என்ன, ஒரு கீழ் ஜாதி பேரை சொல்லி திட்டக்கூடிய காரியம். நன்றாக சிந்திச்சு பாருங்க, எல்லோரும் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்காங்க, எல்லாரும் தேவனுடைய புத்திரர்கள். அப்ப அதுல என்ன பே பாகுபாடு? ஏன் வேலையில there is no dignity in labor. நீங்க எந்த வேலை வேணாலும் பாருங்க, எந்த வேலை வேணாலும் பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அழைப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை. அதுக்காக அதுல இது பெரிய வேலை, இது சின்ன வேலைன்னு கிடையவே கிடையாது. ஏன்னா ஏன்னா இது வேத வசனத்துல ரொம்ப தெளிவா போட்டிருக்கு, நம்ம வந்து ஒரு சரீரம், கிறிஸ்துவின் சரீரம். உங்க சரீரத்துல எது முக்கியம் சொல்லுங்க, ஏதாவது ஒரு முக்கியம் இல்லாத பகுதி சொல்லுங்க. இல்ல பாஸ்டர், கக்கா போனா வீசா, அது வேணாம், போல என்ன வினி வீசிடுவேன். எந்த பகுதியுமே நீங்க சொல்லவே முடியாது, என் உடம்புல இது வந்து தேவையில்லாத பகுதி, இது ரொம்ப மோசம் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே முக்கியம், எல்லாமே ஈக்குவல், அதை புரிஞ்சு கொள்ளணும். அதை விட்டுட்டு நான் நீ கீழ் ஜாதி, நான் மேல் ஜாதி, நான் இங்கதான் பொண்ணு எடுப்பேன், நான் அங்கதான் பொண்ணு கொடுப்பேன், நான் அங்கதான் இருப்பேன், நான் இவங்க கூட தான் உறவு வச்சுக்கிறேன், அவங்க கூட உறவு வச்சுக்கிறேன், மடத்தனம். அது கிறிஸ்துவை அறியாதவர்கள் செய்வது. நீ கிறிஸ்துவை அறிந்த ஒரு கிறிஸ்தவனா இருந்தா முதல்ல ஜாதிங்கிற கட்டில இருந்து விடுதலை வர வேண்டும். அது அடிமைத்தனம், கிறிஸ்து விடுதலை பண்ணி விட்டார். நீ இப்ப உன்னோட அடையாளம் என்ன? நீ தேவனுடைய பிள்ளை, பரிசுத்த ஆவியின் வரம் பெற்று, நீ வந்து அவருடைய அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை பெற்று, நீ வந்து என்ன பண்ணிட்ட, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று நீ சுதந்திரவாளியாக மாறிவிட்டாய். கிறிஸ்துவுக்காக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதைதான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க கலாத்தியர் 3:27-29 வரை வாசிங்க. ஏனெனில் ஏனெனில்
உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. அடிமை என்றும் சுயாதீனன் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஒரு கிறிஸ்தவனா இருந்தா எல்லாரும் சமம். இதுல எந்த ஜாதியும் கிடையாது. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க ஒரு கிறிஸ்தவனா இருந்தா ஒரு சபையில ஒரே ஜாதி, அது எல்லாமே கிறிஸ்தவ பிள்ளைகள், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம சமுதாயத்துல வந்து ஒரு என்ன பண்றோம், கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இது பண்றோம் அப்படின்னோடனே நம்ம வந்து என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம எல்லாம் இந்த ஜாதி, இவங்க தான் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். கிடையவே கிடையாது. நம்ம எல்லாரும் ஒரே ஜாதி. சபைக்குள்ள இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரே ஜாதி தான், ஒழிய வேற ஜாதியே கிடையாது. நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. யாரையும் ஜாதியின் அடிப்படையில திட்டுறதோ இல்ல அவங்கள தரம் தாழ்த்தி பாக்குறதோ, தன்னை தாழ்வாகவோ உயர்வாகவோ எண்ணுவது மடத்தனம். நீங்க இன்னும் கிறிஸ்துவ ஆகவில்லைன்னு அர்த்தம். நீங்க இன்னும் ஜாதியை பிடிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா அது நீங்க போதகரா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருந்துக்கோங்க. நீங்க இன்னும் வந்து உங்களுடைய ஜாதியை குறிச்சு மேன்மை பாராட்டினீங்கன்னா நீ இன்னும் கிறிஸ்தவனாக பிறக்கவில்லை என்று அர்த்தம். நீ மறுபடியும் பிறந்தவனாக இருந்தால் உனக்கு இருக்கிற ஒரே அடையாளம் நீ கிறிஸ்தவன். உனக்கு இருக்கிற ஒரே தகப்பன் பரம தகப்பன். தெர் இஸ் நோ ஜாதி. ஜாதியே கிடையாது கிறிஸ்தவத்துல, ஜாதிங்கிறதே கிடையாது. நீங்க ஜாதி உள்ள ஜாதியை பிடிச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க கிறிஸ்தவனா இருக்க வாய்ப்பே கிடையாது. போய் நல்லா உங்க பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படி இருந்தா ஆண்டவர் உங்களை விடுதலை செய்யட்டும். ஏன்னா ஆண்டவருக்குள்ள பாகுபாடே கிடையாது. There is no partiality in God. நம்ம எல்லாரும் ஒரே இதுல படைக்கப்பட்டிருக்கோம். யாக்கோபு இதை குறிச்சு சொல்லும்போது, யாக்கோபு ரெண்டாவது அதிகாரத்துல ரெண்டாவது வசனத்துல இருந்து நான்காவது வசனத்தை சொல்லும்போது சொல்றாரு, ஒரு பணக்காரனை பார்த்து நீ வந்து நல்ல இடத்துல உட்காரு, இவனை பார்த்து உட்காருன்னு சொல்றியே அது தவறு என்று, அது எவ்வளவு பெரிய பாவம் என்று சொல்லுகிறாரு. அதுல சொல்லும்போது நாலாவது சொல்ற, உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவராய் இருக்கிறீர்கள் அல்லவா. இப்ப போதனை பண்றவங்க மாற வேண்டும், அப்பதான் கீழே இருந்து கேட்கிறவங்க மாறுவாங்க. அதனால தயவு செய்து நீங்க அப்படி ஒரு ஆளா இருந்தா மாறுங்க. ஆண்டவர் நம்ம கொடுத்த பிரதான கட்டளை என்ன, நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் அன்பா இருங்கள் என்று. நீ ஜாதி அடிப்படையில வேறுபாடு பார்த்து கொடுத்த நீ அன்பா இருக்கிறது அர்த்தமா? கிறிஸ்துவத்தினுடைய முதலாவது பிரதான கற்பனை தேவன் மேல் அன்பாரு, அதே போல ஒருவனோடு ஒருவர் அன்பாயிரு என்று. அப்ப நீங்க ஜாதி பார்க்கக்கூடியவங்களா இருந்தா நீங்க கிறிஸ்தவனே கிடையாது. என்ன நிறைய பேர் என்கிட்டே ட்ரை பண்ணுவாங்க, பிரதர் நீங்க எந்த ஊரு, எங்க படிச்சீங்க? அப்ப ரெண்டு தடவை மூணு தடவை கேள்வி கேட்டா சொல்லுவான். கேள்வி கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சிருவாரு எங்க வர்றாரு, எதுக்கு கேக்குறாரு. ஏன்னா நம்ம பேசினதுமே தெரிஞ்சிரும், கொஞ்சம் கதைச்சதுமே தெரிஞ்சிரும். நம்ம நார்மலா கதைக்கும் போது அந்த ஸ்லாங்க பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க, மதுரை தமிழ் பேசுறாரு அப்படின்னு. எங்க விருதுனர், எங்க படிச்சீங்க, எங்க அங்க இவங்கள தெரியுமா, அவங்கள தெரியுமா, அவங்க கூட எனக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டா உடனே ரூட் பிடிச்சிடலாம்ல. நான் சொல்லி நான் எந்த ஜாதின்னு சொல்ல மாட்டேன், எனக்கு இருக்கிறது ஒரே ஜாதி, நான் கிறிஸ்தவன் அவ்வளவுதான். தயவு செய்து நம்ம சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த செய்தியை கேட்கக்கூடிய நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருக்க ஒரே அடையாளம் என்ன, கிறிஸ்தவன் என்கிற அடையாளம் மாத்திரமே. ஜாதிகளை ஒழிப்போம், கிறிஸ்தவத்தில் ஒரு வித்தியாசத்தை காட்டுவோம். ஏன்னா சபைக்கும் சமுதாயத்துக்கும் வித்தியாசம் இல்லாத காலகட்டத்துல போய் கொண்டிருக்கிறோம். அதை காட்டக்கூடிய மக்களாய் நம் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. வரதட்சணை எப்படி? வரதட்சணை வாங்குறது சரியா தவறா? நான் இலங்கைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்க பார்த்தேன், என்னால எடுக்க முடியல. இந்தியாவுக்கு மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. இந்தியால ஒரு நாளைக்கு வரதட்சணை கொடுமையினால 18 பேர் சாகுறாங்க, 2006 கணக்கு பிரகாரம். 2013 வருஷத்தினுடைய கணக்கு பிரகாரம் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு பெண்மணி சாகிறார் வரதட்சணை கொடுமையின் காரணமாக. ஒரு மணி நேரத்துக்கு சர்வீஸ் ஆரம்பிச்சதுல இருந்து சர்வீஸ் முடியறதுக்குள்ள ரெண்டு பேரு வரதட்சணையினால இறந்து போயிட்டான். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. இதுல பெரிய கொடுமை என்னன்னா,
கிறிஸ்தவர்களும் விதிவிலக்கு அல்ல. இதுதான் பெரிய கொடுமை. எப்படி வரதட்சணை? ஏன்னா 1961 வருஷத்துல இந்தியன் த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னே ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. என்ன வரதட்சணை தடுப்பு சட்டம்னே கொண்டு 1961 வருஷத்துல ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க. ஆனாலும் மக்கள் இன்னும் ஸ்டப்பு வெடிக்கிறதும் ஆளை கொள்றதும் மருந்து வைக்கிறதும் இப்படி நிறைய பெண்கள் இன்றைக்கும் இறந்து போவதை நம்ம காண முடிகிறது. ஒரு பெண் இறந்து போனா, ஒரு குடும்பத்துல ஒரு மகள் இறந்து போனா, சிலருடைய சகோதரி இறந்து போனா, சில பிள்ளைகளுடைய அம்மா இறந்து போனா, அது நம்ம பெரிய இழப்பு. அதை நம்ம புரிந்து கொள்வதில்லை. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு தூரம் பாதிக்கணும், சபை எவ்வளவு தூரம் இந்த வரதட்சணைக்காக எதிர்த்து ஜெபம் பண்ணணும். ஆனா சபையும் அப்படியே இருக்குதே. ரீசெண்டா ஒரு சர்வே பண்ணாங்க, 10,000 பேர்கிட்ட கேட்டதுல என்னன்னா, கிறிஸ்தவத்திலையும் முஸ்லீம்கள் மத்தியிலும் இப்ப வரதட்சணை கூடி கொடுமை கூடியிருச்சுன்னு வருது. முன்னாடி இல்லாத வரதட்சணை இப்ப என்ன ஆயிருச்சு, கிறிஸ்தவத்துல கூடக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப வரதட்சணையை பார்க்கும்போது என்ன, அவங்க வந்து பரிசு கொடுக்குறாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க. பிரதர் கல்யாணம் பண்றாங்க, பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லி கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்டை வாங்கினா, வேண்டி வாங்கினா, அதுக்கு பேரு தான் வரதட்சணை. அவங்களா கொடுத்தா கிஃப்ட், நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பேரு டவுரி. கௌரி இல்ல, டவுரி. எனக்கு 1991 வருஷத்துல கல்யாணம் நடந்தது. நான் அப்ப கிறிஸ்துவை எரிந்து கொள்ளல. ஆனா ஒரு காரியத்துல நான் ரொம்ப தீர்க்கமா இருந்தேன், நாங்க வந்து வரதட்சணை வாங்க மாட்டோம், நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம் என்பதுல நான் ரொம்ப தீவிரமாக இருந்தேன். அதை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று நான் எங்க வீட்லயும் சொல்லியிருந்தேன், அவங்க வீட்லயும் சொன்னேன். நான் 10 பைசா ஒரு பைசா கூட வாங்கல. ஏன்னா எனக்கு 4 சகோதரிகள் இருந்தாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு எனக்கு தெரியும். மை மதர் யூஸ் டு கிரை. ஒவ்வொரு தரையும் பொண்ணு பார்க்க வந்து வந்து பார்த்துட்டு இது கேட்டுட்டு போயிட்டு லெட்டர் போடுறேன்னு சொல்லும் போது, எங்க அம்மா அடுத்த நாள் உட்காந்து அழுதுச்சுன்னா லெட்டர் வந்துருச்சுன்னு அர்த்தம், பொண்ணு பிடிக்கல இல்ல டிமாண்ட் மூவர்னு சொல்லி. அதனால நாங்க வந்து வரதட்சணை கேட்கவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையில இருந்து நான் வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணுவேன். அதனால எனக்கு தெரியும், நான் சொல்றேன் என்ன, இந்த வரதட்சணையினால சாகக்கூடியவங்க அவ்வளவு பேரு. இந்த வேத இதுல என்ன பிரச்சனைன்னு கேளுங்க, சமுதாயத்துல நடக்கிற வரதட்சணை கொடுமைக்கும் சபையில நடக்கிற வரதட்சணை கொடுமைக்கும், விசேஷமாக போதகர்களுடைய பிள்ளைகளுடைய கல்யாணத்துல நடக்கிற வரதட்சணையிலையும் நிறைய பிரச்சனை. இப்ப போதகருடைய பிள்ளையோட கல்யாணத்துல வரதட்சணை கொடுமை நடந்துச்சுன்னா, அந்த சபையில கீழே இருக்கிற மக்கள் எவ்வளவு வரதட்சணை வாங்குறவங்களா இருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. இதுதான் பிரச்சனை. வேத வசனத்துல 4 இடத்துலதான் வரதட்சணையை குறித்திருக்கு. இந்த டவுரிங்கிற வார்த்தை இருக்குது. முதலாவது ஆதியாகமம் 30:19-20 வாசிங்க. அப்புறம் லேயாள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 6 குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள். இங்க இந்த எபிரேய வார்த்தை வந்து சபாட் என்றது. இங்க வந்து எனக்கு வந்து நல்ல ஈவை தந்தார்ன்னு இருக்கு, ஆனா ஆங்கில மொழியில அங்க டவுரின்னு போட்டிருக்கு. சரியா, அடுத்தபடியாக ஆதியாம 34:12, பரிசமும் பகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன், அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான். இங்க சொல்லப்படுகிற வார்த்தை வந்து மோகர். இங்க வந்து என்ன சொல்ற, பரிசும் வெகுமதியும் போட்டிருக்கு. அடுத்தபடியாக யாத்திராகமும் 22:16-17, நியமிக்கப்படாத ஒரு கன்னிகையை ஒருவன் மோசம் போக்கி அவளோட சயனித்தால் அவன் அவளுக்காக பரிசம் கொடுத்து அவளை விவாகம் பண்ண கடவன், அவள் தகப்பன் அவளை அவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்றான். ஆயில் கன்னிகைகளுக்காக கொடுக்கப்படும் பரிச முறைமையின்படி அவன் பணத்தை நிறுத்தி கொடுக்க வேண்டும். அடுத்து 1 Samuel 18:25, அப்பொழுது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழி வாங்க விருப்பமாய் இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விழப்பண்ணுவதே சவுளுடைய எண்ணமாயிருந்தது. இந்த பரிசம் கொடுக்கறதுன்னு சொல்லி இந்த 3 இடத்துலயும் இருக்கு. நம்ம உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியல, இந்த பரிசம் போட்டாச்சான்னு கேட்பாங்க. கேட்டிருக்கீங்களா, இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊர்ல சொல்லுவாங்க, என்ன பொண்ணுக்கு பரிசம் போட்டாச்சா அப்படின்னா என்ன,
எவ்வளவு காசு கொடுக்க போறோம் நிச்சயம் பண்ணியாச்சு. அப்படி பொண்ணுக்கு நிச்சயம் பண்றதுதான் பரிசம் போடுறதுங்கிறது. அதாவது வேத வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து யாரு கொடுப்பான்னு கேக்குற சொல்லுங்க. அதாவது மணவாளன் மணமகன் மணமகளுக்கு பிரைட் பிரைஸ் என்று சொல்லக்கூடியதான் மணமகளுக்கு ஒரு காசு கொடுத்து மணமகளினுடைய குடும்பத்திற்கு இந்த பெண்ணை வளர்த்து எனக்கு மனைவியாக்கி மாற்றி தருவதற்கு ஒரு காசு நான் கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த காசை மணமகன் மணமகளுக்கு கொடுப்பான். இதுதான் எபிரேய மொழியில எபிரேயத்துல நடக்கக்கூடியது. அதுதான் வந்து வேத வசனத்துல இருக்கு. ஆனா நம்ம இந்தியால நடக்கிற முறைமை வந்து வேத வசனத்தின் அடிப்படையில இல்ல. அப்படி இருந்ததுதான் என்ன இருந்திருக்கணும், நம்மளும் பொண்ணுக்கு காசு கொடுத்துருக்கணும். நான் நைஜீரியால போய் பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ணும்போது நான் அந்த கதையை சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எங்க ஊர்ல இப்படித்தான், எப்படி நாங்க தான் பொண்ணுக்கு காசு கொடுக்கணும், பொண்ணு வீட்டுல இருந்து காசு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க நைஜீரியால. உடனே கேக்குது எனக்கு, நாங்களும் நைஜீரியாலே பிறந்திருக்கலாம் பாஸ்டர்னு. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது, கவலைப்படாதீங்க. அதாவது என்னன்னா, நம்ம வந்து இத உல்டா பண்ணிட்டோம். பெண்ண கட்டி கொடுக்கறதுக்கு நீ எவ்வளவு கொடுப்ப? கொஞ்ச பேர் நார்வயல் சைட்ல இருந்து இருக்கீங்க, நார்வயல்ல இதுல தராசுலதான் நிற்கணும். பொண்ணையும் சரி நகையும் சரி, எத்தனை சவரன் காட்ஃப்ரே பாக்குறான், ஐயோ பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி நம்மளை கொடுக்க வச்சிருவாரோ திரும்ப அப்படின்னு. என்ன எல்லாம் தராசுலதான், எத்தனை பவுனு, 100 பவுனு, 200 பவுனு, 300 பவுனு, 400 பவுனு கொடுமை, எத்தனை காசு, எவ்வளவு காசு, காரு, வீடு, எல்லாம் டிமாண்டு. எங்களுக்கா கேக்குறோம், பொண்ணு நல்லா சந்தோஷமா இருக்குன்னு நான் கேக்குறோம். என்ன 300 பவுனை போட்டு நடந்தானே என்ன ஆகும், திருடன் நினைக்காதான் திருடன் தோன்றுவான், செயின் இருக்காதான் கூட எப்படியாவது அறுத்துடணும்னு தோணும் அவனுக்கு. 300 பவுனை போட்டு நடந்தா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி அதாவது வேத வசனத்திற்கு எதிர்மாறா செய்யறது, அத சபையிலையும் நம்ம செய்யறது. இந்த நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா இந்த இந்துல இருந்து ரச்சிக்கப்பட்டு வந்துருவோம், ஆனா ஒரு சின்ன மாடிபிகேஷன் மட்டும் தான் பண்ணுவோம், மீதி எல்லாம் அதே தான் செய்யறது. அங்க தாலி கட்டுவான், நாங்க மோதிரம் போட்டுக்கிறோம் பாஸ்டர். அவன் மாலை மாத்துவான், நாங்க பைபிள் மாத்திக்கிறோம் பாஸ்டர். ஆனா மற்றபடி மீதி எல்லாம் கடைபிடிச்சுக்கிறோம். எப்படி, வரதட்சணை வாங்குறது, டிமாண்ட் பண்றது, இல்லைன்னா கத்தி குத்தி விடுவேன், அடிச்சு விடுவேன், தாலி கட்ட மாட்டான், இல்லைன்னா பைபிளை மாத்த மாட்டோம், காசு இன்னும் கொடுக்கல, காசு கட்டலன்னா நாங்க மாலை மாட்டோம், எந்திரா அப்படின்னு மனமகன் எழுப்புற மாதிரி. எத்தனை கல்யாணம் நினைக்கிறீங்க, கிறிஸ்தவ கல்யாணம், சர்ச்சுக்கு பொண்ணு போய் உக்காந்து பையன் வராம கல்யாணம் கல்யாணம் இருக்கு தெரியுமா? வரதட்சணை வரலன்னு சொல்லி சபையில கிறிஸ்தவத்துல ஐயர் போதவர் வந்தாச்சு, இது வந்தாச்சு. இதுல இன்னொரு கொடுமை கேளுங்க, ஐயருன்னு எனக்கு வருது. அதாவது கோயில்ல மணி அடிக்கிறவன் பேர் ஐயர், நமக்கு போதவர் ஆயிட்டாரு, நமக்கு அந்த பழக்கம் போக மாட்டேங்குது, அதனால இவருக்கு பேரு ஐயர் தான். சிஎஸ்எச் சர்ச்சில் போஸ்டருக்கு பேரு ஐயர் தான், கோயில மணிக்கிற அடிக்கிற பேரும் ஐயர், இவர் பேரு ஐயர் தான், போதகர் ஐயர் அப்படிதான் போடுவாங்க பேர் போடும்போது. என்ன கொடுமை, கிறிஸ்தவனை மாறணும்னா அந்த பழைய வாழ்வு போகணும், அதை விட்டுட்டு என்ன பண்றது, நான் இங்க மாறணும் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லக்கூடியதா. இந்த வரதட்சணை வாங்குறது ஒரு பிசாசினுடைய வேலை. எப்படி தெளிவா சொல்றேன், கல்லறிஞ்சாலும் பரவாயில்ல, வரதட்சணை வாங்குறவன் பிசாசு செய்யற வேலையை செய்யறவன், அது யாரா இருந்தாலும் சரிதான், வரதட்சணை வாங்க கூடாது. பணம் ரொம்ப முக்கியம், ஆனா பணம் மாத்திரம் இல்ல, நம்ம கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்து தான் நம்மளுடைய மூலதனமாகவும் எல்லாமாக இருக்கணும், அது இல்லைன்னா தவறாக போயிடும். முதலாவது பாருங்க, இப்படி வரதட்சணை வாங்குறதுல முதலாவது முதன்மை என்ன ஆகி போயிருது, பணமாயிருதே ஒழிய கிறிஸ்து இல்ல. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய சபைக்காக தன் உயிரையும் கொடுத்தது போல ஒரு மணமகன் மணமகளை நேசிக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு முன்பாகவும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் ஒரு வாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சம்பிரதாய ஒரு காரியத்தை இங்கு ஒரு சடங்காச்சாரமா காசு கலெக்ட் பண்ற விஷயமா மாத்துறதுனால இது எதன் மூலமாயி பண்ணுது, பணத்தினால வருது,
பத்திரிக்கை அடிக்கும் போது மேல அடிப்பாங்க. நீங்க எத்தனை பேர் தமிழ் பத்திரிகை பார்த்திருக்கீங்க, இந்த காரியம் கர்த்தரிடத்திலிருந்து வந்ததுன்னு அடிப்பாங்க. ஆனா முன்னாடியே பணம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதையும் அடிப்பாங்க. எத்தனை பவுன்னாக எவ்வளவு காசுன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த காரியம் கர்த்தரிடத்து, கர்த்தரா சொன்னாரு வாங்கிட்ட, 200 பவுன் நகை வாங்கு, 2 லட்சம் ரூபாய் வாங்கு, ஒரு வீடு வாங்கு, அந்த கார் வாங்கு, இந்த கார் வாங்கு, கர்த்தரா சொன்னாரு. என்ன இதுக்கு வந்து நீ அதுல இதுல அடிக்கிற, கர்த்தரிடத்திலிருந்து வந்தது இந்த காரியம்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மதியீனம். ரெண்டாவது மார்க் 12:33 என்ன சொல்லுது, உன்னை போல அயலானையும் நேசி. இப்ப முதல்ல நீ அயலான நேசிக்க வேணாம், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன் மனைவி உன் கூட கடைசி வரைக்கும் இருக்க போறவன் வர்றத, அப்ப நீ அவளை நேசிச்சு நீ காசு வாங்காம இருக்கணும்ல, அதுவும் கேட்கறது இல்ல. மூன்றாவது 1 Timothy 6:10 என்ன சொல்லுது, பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஆனா நம்ம என்ன கல்யாணம்னு வச்சாலே முதல்ல என்ன, பந்தியில இத்தனை சாப்பாடு போடணும், பொண்ணுக்கு இத்தனை இந்த மாதிரி சேலை எடுக்கணும், இந்த மாதிரி தாலி செயின் எடுக்கணும். இவங்க டிமாண்ட் பண்றாங்க, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து காசு கேட்கறாங்க வைங்க, இவ்வளவு காசு கேட்டான் அவ்வளவு கேட்டான், பொண்ணு வீட்டுல இருந்து வருவாங்க, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அந்த தாலி செய்யணும், 11 சவரன்ல தாலி போடுங்க, அடி கழுத்து உடஞ்சு போயிரு, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, நீ 2 லட்சம் ரூபாய் வாங்கினில்ல செய்யிடா, சேலை எனக்கு 1 லட்சம் ரூபாயில இந்த பட்டு சேலை தான் வேணும், இல்லைன்னா நான் சேலை கட்ட மாட்டேன், ஏன் நீ தான் வாங்கின இல்ல, 5 லட்சம் ரூபாய் வாங்கின இல்ல, காது கேட்ட இல்ல, செய்ய ஏட்டிக்கு போட்டி ரெண்டு பேரும், இதுல எங்க கிறிஸ்து இருக்காரு, இதுல எங்க கிறிஸ்தவ அன்பு இருக்கு. பண ஆசை. நாலாவது பைபிள் என்ன சொல்லுது, நம்ம வந்து எபேசியர் 5:25 சொன்னது போல நம்ம வந்து அவங்கள நேசிக்கணும்னு சொல்லி. இப்ப பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்த மாப்பிளைய எப்படிமா நேசிக்க முடியும், இந்த பயலுக்கு எவ்வளவு காசு கொடுத்து வாங்கின நீ, எனக்கு அடிமை மாதிரி நான் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், ஒழுங்கா வேலை செய்யடா அப்படின்னு தானே சொல்ல தோணும், அன்பு செலுத்தா வரும், கரெக்ட் தானே? ஆமா, நான் ஒரு 20 எங்க அப்பா வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு வீடு எழுதி வச்சிருக்கிறாரு, 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்துருக்கிறாரு, 200 சவரன் போட்டிருக்காரு, கல்யாண செலவு 30 லட்சம் ரூபாய் ஆச்சு, உனக்கு சூட்டு வாங்கி கொடுத்தது, இது வாங்கி கொடுத்தது, உன் கடனை கட்டினது எல்லாம் போக இவ்வளவு ஆச்சு, உனக்கு நான் இவ்வளவு காசு, நீ எனக்கு சொந்தம் தானே வரணும், அடிமை கரெக்டு, அங்கிள் கரெக்டா சொன்னாங்க, நீ எனக்கு வாய்த்த அடிமை அப்படித்தான் சொல்ல முடியும், ஏன்னா நான் தானே உன்னை வாங்கியிருக்கேன், கிறிஸ்து வாங்கலையே. சரி, கிறிஸ்துவனால வந்து உங்களால இணைக்கப்பட்ட திருமணமா இருந்தா இந்த பிரச்சனை இல்ல, ஆனா இங்க எதனால இணைக்கப்படுறாங்க, பணத்தினால, வரதட்சணை தான். இன்றைக்கு எவ்வளவு பேர் வரதட்சணை இல்லாததுனால கல்யாணம் நின்று போயிருக்காங்க தெரியுமா, எவ்வளவு பெண்கள் கல்யாணம் பண்ண முடியாம இருக்கு தெரியுமா, நம்ப மாட்டீங்க, அவ்வளவு பேருக்கு வந்து கல்யாணம் பண்ண முடியல, ஏன்னா வரதட்சணை இல்ல, அவங்களால வரதட்சணை கொடுக்க முடியல, பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டாங்க, பிள்ளை படிச்சிருச்சு, பிள்ளை வந்து ஒரு இன்ஜினியரா இருக்கு, இல்ல ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கு, இதா இருக்கு, அந்த பிள்ளைக்கு சரியான ஒரு ஆள் வேணும்னு சொன்னா, படிச்சவன் வேணும்னு சொன்னா அவன் அவ்வளவு காசு கேட்கறான், அந்த பிள்ளை காசு, நாங்க வந்து இருக்க காசை வச்சு பிள்ளைய படிக்க வச்சிட்டோம், இப்ப கட்டி கொடுக்க முடியல, எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்காங்க தெரியுமா, அதெல்லாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதுக்கு வந்து இந்த காசு வாங்குறதுக்கு இந்த பசங்க கொடுக்குற எக்ஸ்கியூஸ் என்ன தெரியுமா, முதல்ல அது என்ன, அன்பளிப்பு தானே பிரதர், இட்ஸ் எ கிஃப்ட், அவங்க பிள்ளைக்கு தானே கொடுக்குறாங்க, நகையை நானா வச்சுக்க போறேன், அப்ப எதுக்குடா கேக்குறேன், நானா நகை போட போறேன், என்கிட்ட ஒரு தம்பி சொல்றான் 100 சவரன் கொடுக்கலன்னா கல்லமா நான் கட்ட மாட்டேன்னு, சரிடா எதுக்குடா அந்த 100 சவரன், எனக்கு இல்ல பிரதர், என் பொண்டாட்டிக்காக தான் கேக்குறேன், வரப்புற பொண்டாட்டிக்காக தான், நான் சொன்னேன் உன் பொண்டாட்டி தானே போட போறேன், அவ 90 சவரன் போட தயாரு, இல்ல 50 சவரன் போட தயாரு, உனக்கு என்னடா பிரச்சனை, இருந்தாலும் ஒரு கெத்து வேணாமா, நீயா போட போற, நீ போட போறது இல்ல, இல்ல யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது நான் ஒண்ணு சொல்ல முடியாது, எங்க அம்மா அப்பா சொல்றோம் பிரதர், நான் இல்லைங்க, எங்க வீட்டுலதான், இப்போ ஒரு சகோதரனுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துச்சு, பேர் சொன்னாலும் இந்த ஊர் சொன்னாலும் பேர் சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால சொல்ல, அந்த சகோதரனுக்கு பாக்குறாங்க பொண்ணு 7-8 வருஷம் பார்த்து இப்பதான் கடைசியில கல்யாணம் நடந்துச்சு, என்னன்னா எங்க அம்மா அப்பா தான் பிரதர், உங்க அம்மா அப்பாவை நேசி, உங்க அம்மா அப்பாவை கனம் பண்ணு, ஆனா ஆண்டவருக்கு அதிக கனம் கொடுக்கணுமா இல்லையா, ஆண்டவரோட வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும். மூன்றாவது அந்த பொண்ணோட நன்மைக்காக தான், 300 பவுன் நகை கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நன்மையா, எப்ப திருடன் வருவான்னு சொல்லி பயந்துட்டே உட்காந்துருக்கான் அந்த பிள்ளை. நாலாவது எல்லாரும் தானே வாங்குறாங்க,
ஏன் எங்களை மட்டும் சொல்றீங்க? பாஸ்டரும் சொல்ல முடியல, ஏன்னா பாஸ்டர் பிள்ளைக்கு போட்டதை அவங்க அம்மா மருமக மாமியார் சொல்லி பிடிச்சு எல்லார்ட்டையும். பாஸ்டர் அங்க இருந்து நல்லா பேசுறாரு, ஆனா எங்க பிள்ளைக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டாங்க, தெரியும்ல. அந்த அட்டிய வேணும்னு ஒத்த கால் நின்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த பாஸ்டரம்மா அந்த புளு கலர் தோடே தான் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எப்படி கீழே இருக்கவங்க எல்லாம் கேட்பாங்க? ஏன்னா இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, சர்ச்சில் உள்ள தலைவர்களும் சமுதாயத்தில் உள்ள தலைவர்களும் செய்யக்கூடிய பிழையான முன் உதாரணங்கள் தான். ஏன்னா இப்போ ஒரு அரசியல்வாதி வந்து ஒண்ணுமே இல்லாம மக்களுக்கு சேவை செய்யணும்னு வர்றான். அந்த அரசியல்வாதி கல்யாணம் வைக்கும்போது, பிள்ளை கல்யாணம் வைக்கும்போது எவ்வளவு பேர் வர்றாங்க? 30,000 பேர், 40,000 பேர் வர்றாங்க. பகட்டா 10 கோடி 20 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறான். என்ன, ஒண்ணுமே இல்லாம சும்மா ஒண்ணுமே இல்லாம ரோட்ல இருந்த ஒரு அரசியல்வாதி. இப்ப பாஸ்டர் எப்படி வர்றாரு? ஒண்ணுமே இல்லாம ஆண்டவர் காய் ஊழியம் பார்க்க வருகிறேன், நான் வந்து இப்படி இருக்கிறேன், அள்ளும் பகலும் போராடுறேன் அப்படின்னு வர்றாரு. ஆரம்பத்துல அப்படித்தான் வர்றாரு. கல்யாணம் பண்ணி வைக்கும்போது என்ன சொல்றாரு? என் பையன் கல்யாணத்துக்கு 30,000 பேர் வந்தாங்க, நாங்க 40 ஆடு வெட்டணும், 40 உம்பு வெட்டணும், 1 லட்சம் ரூபா இது வந்துச்சு, காரே 500 காரு ஹையர் பண்ணோம். இத பெருமை யோசிச்சு பாருங்க. எந்த எந்த ஆண்டவரை நீங்க இது பண்றீங்க? இதெல்லாம் தேவையா? இப்படி ஒரு ஆடம்பரம், இப்படி ஒரு காரியம் தேவையா? அதனாலதான் என்ன ஆகுதுன்னா, இந்த சமுதாயத்துல உள்ள தலைவர்களும் இந்த சபையில உள்ள தலைவர்களும் செய்யறதுனாலதான் இந்த ஜாதி பிரச்சனையும் இந்த வரதட்சணை பிரச்சனையும் காரணமே மெயினா இந்த தலைவர்களுடைய தவறான முன் உதாரணங்கள் தான். இதற்கு நம்ம என்ன இது பண்ண முடியும்னா, ஆண்டவருடைய வார்த்தையில என்ன பாக்குறோம்னா, முதல்ல சொன்னது போல நம்மளை ஆண்டவர் பிரித்தெடுத்து வைத்து விட்டார். அதனால நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட மக்களா, இந்த சமுதாயத்திற்கு வித்தியாசம் உள்ள மக்களா நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்குதான் ஆண்டவர் வந்து நம்ம கொடுத்துருக்காரு. நம்மளை எதுக்காக பிரிச்சு எடுத்து வைத்தாரு? நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியணும்னு. இப்ப வெளியே இருக்கிறவனும் அதே வரதட்சணை வாங்கும் போது, சபையில உள்ளவனும் அதே வரதட்சணை வாங்கினான்னா, உங்களுக்கும் வெளியே உள்ளவனுக்கு எப்படி வித்தியாசம் காட்ட முடியும்? நீ கிறிஸ்தவன்கிறதுக்கு எப்படி வித்தியாசம் காட்ட முடியும்? சகரியா 1:4 உங்கள் பிதாக்களை போல் இராதேயுங்கள். உங்கள் பிதாக்களை போல் இராதேயுங்கள், உங்க அப்பா அம்மா போல இருக்காத. முதல உன்னுடைய மூதாதையர் போல நீ இருக்காத. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா சொல்லுது. பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் என்ன, நீ உன்னுடைய பிதாக்களை போல இருக்காத. நீ உங்க அவங்க சித்தப்பா வாங்கினாரு, உங்க மாமா வாங்கினாரு, அவங்க வாங்கினா, அவங்களை போல இருக்காதன்னு வார்த்தை சொல்லுது. எப்படி இருக்கணும்? முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி, உங்கள் பொல்லாத வழி, உங்கள் பொல்லாத வழியையும், உங்கள் பொல்லாத கிரியையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள் ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும், எனக்கும் செவி கொடுக்கல, என்னை கவனியாமலும், என்னை கவனிக்கவும் இல்ல போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல நீ இருக்காத. மத்தேயு 5:13-16 உள்ள சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச வசனம். நீ வந்து என்ன சொல்லியிருக்காரு? நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இப்போ இந்த உப்பாவும் வெளிச்சமாவும் நீங்க இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. முதல்ல இப்ப நீங்க சொல்ல முடியுமா, ஐயா என்னைய போல வாழுன்னு சொல்ல முடியுமா? என்னைய போல ஜாதி பார்க்காம வாழு, என்னைய போல வரதட்சணை வாங்காம வாழுன்னு சொல்ல முடியுமா? முதல்ல நான் இருந்தா தானே, நான் உப்பா இருந்தா தானே இந்த பூமிக்கு சாரம் வர முடியும். என்ட உப்பு சாரம் போயிருச்சுன்னா என்ன ஆகும்? வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, 13:16 நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும். நல்ல கவனிங்க, வெளியே கொட்டப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய சபையில இருக்கக்கூடிய மக்கள் வெளியே கொட்டப்பட வேண்டிய மக்கள். அவங்க உள்ள உட்கார்ந்தா இவ்வளவு காரியம். மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் வேறென்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா, நீ வெளிச்சமா இருக்கிற, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும், யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை, மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு
மகிமைப்படுத்தும்படி மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இப்ப என்னன்னா நம்ம வரதட்சணை வாங்காம நான் கிறிஸ்தவன் நான் வரதட்சணை வாங்க மாட்டேன் நான் வரதட்சணை கொடுக்கவும் மாட்டேன். இந்திய அரசாங்க சட்டத்தின் பிரகாரம் வரதட்சணை கொடுப்பதும் குற்றம் வாங்குவதும் குற்றம். நல்லா கவனிங்க, ரெண்டுமே தப்பு. அரசாங்க சட்டமும் தப்பு. அரசாங்க சட்டம் சொல்லுது கொடுக்கறதும் வாங்குறதும் தப்புன்னு, வேத வசனம் என்ன சொல்லுது அதுவும் தப்புன்னு சொல்லுது. ஆனாலும் சமுதாயத்திலையும் இந்த பிரச்சனை, சபையிலையும் இந்த பிரச்சனைனா ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம இந்த சமுதாயத்துக்கு ஒரு இதா இருக்கு, பாஸ்டர் எனக்கு இந்த ஞானம் இல்ல, கல்யாணம் பண்ணும் போது எனக்கு இந்த ஞானம் இல்ல, இப்பதான் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க நான் வரதட்சணை வாங்கினது தப்பு, இப்ப நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தயவு செய்து எவ்வளவு காலம் ஆனாலும் பரவாயில்ல, காசை திரும்ப கொடுங்க. நான் சொல்றேன், எவ்வளவு வருஷம் ஆனாலும் பாரு, 20 வருஷம் ஆயிடுச்சு, 25 வருஷம் ஆயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு, பரவாயில்ல, நீங்க திரும்ப கொடுங்க, காசை திரும்ப கொடுங்க. சொல்லுங்க நான் வாங்கினது தப்பு, அப்ப அறிவீனமா நான் வாங்கிட்டேன், இப்ப நான் திரும்ப கொடுத்து நான் முதல்ல என்ன, நான் ஆண்டவருக்கு முன்பாக ஒப்புரவாக விரும்புகிறேன். அடிப்படைதான் ஆண்டவருக்கு முன்பா நீ கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா மட்டும் பாருங்க. ஏன்னா என்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து நீங்க நான் கணம் பண்ண போறேன், நான் பண்ணது தவறு, அதை உணர்ந்து கொண்டேன், இது பாவம், இது ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, அங்கிள் வாங்கியிருந்தாலும் கொடுங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, 50 வருஷம் ஆனாலும் சரி, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி, அதாவது நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எடுத்திருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்க ஜெபம் பண்ணிட்டு அதை திரும்ப கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாங்க. ஏன்னா இது மிக முக்கியமான காரியம். ஏன்னா நம்ம வந்து ஒரு உப்பா மாறணும்னா சாரம் ஏத்தணும்னா அது நடக்கும். நீங்க காசை திரும்ப கொடுங்க, அவங்க போய் எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க, என் மருமகன் மாறிட்டார், அவர் கிறிஸ்தவன், வாழ்ந்த என் மருமகனை போல வாழணும், வாழ்ந்த என் மகனை போல வாழணும், அவன் காசை திரும்ப கொடுத்துட்டான், அவன் வந்து கிறிஸ்துவன், அவன் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றுறான், வார்த்தையின் அடிப்படையில வாழ்றான் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒரு எழுப்புதல் உண்டாகும், சபைகள்ல ஒரு மாறுதல் உண்டாகும். அந்த மாறுதலை நம்மளால கொண்டு வர முடியும். நான் சொல்றேன், நீ கொடுத்து பாருங்க. ஆன்லைன்ல கேட்கறவங்க யாரா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு காசா இருந்தாலும் சரி, நீங்க ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு கொடுங்க, ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஏன்னா அது மிக முக்கியமான காரியம். ஏன்னா நம்ம கிறிஸ்துவனால கிருபையினால இரக்கத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஆனாலும் என்ன பண்றது இல்ல, ஒரு முழுமையான மறுபிறவிக்குள்ள வர்றதில்லை, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், இதுல எதெல்லாம் நமக்கு வசதியா இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிறது. சமுதாயத்துல வரதட்சணை வாங்குறான், பரவாயில்ல நம்மளும் வரதட்சணை வாங்கிக்கிறோம், அவன் ஜாதி பாக்குறான், நம்மளும் ஜாதி பட்டி கல்யாணம் கட்டிக்கிறோம், அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த வேத வார்த்தையின் அடிப்படையில தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிதான் வாழணும். 2 கொரிந்தியர் 6:16-17 வாசிங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானவைகளை தொடாதிருங்கள். நீங்க என்னென்ன இந்த மாதிரி சாதி, இந்த மாதிரி வரதட்சணை, இந்த மாதிரி என்னென்ன அசுத்தமானது அதை விட்டு பிரிஞ்சு போங்க. You separate yourself. Stand for God. ஆண்டவருக்காய் அவருடைய வார்த்தைக்காய் நிப்பேன் சொல்லி நிக்க கூடிய மக்களா மாறுங்க. அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, நல்ல கவனிங்க, கண்டிஷனலா ஆண்டவர் சொல்றாரு, இது புதிய ஏற்பாட்டில் உள்ள வசனம். அப்பொழுது நீ அப்படி செய்யும் போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். நல்ல கவனிங்க, உங்க பரலோக தகப்பன் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு தகப்பனா இருப்பேன். நீ பாட்டு பாடணும், ஆண்டவரே நான் எதனால் விசேஷித்தவன், நீங்க இருக்கிறதுனால நான் விசேஷித்தவன். அப்ப நீங்க விட்டு திரும்பி, அதை விட்டு பிரிந்து போய் நீங்க திரும்ப வரும்போது ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொண்டு நான் என்னவா இருப்பேன், உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, சர்வ வல்லமை உள்ள ஒருத்தர் சொல்லுகிறார். யாரு? நம்முடைய கர்த்தர். நான் சர்வ வல்லமை உள்ளவன், நீ என்கிட்ட வா, நீ என் பிள்ளையா இருப்ப, நான் உனக்கு அப்பாவா இருப்பேன், நீ எனக்கு குமாரன் குமாரத்திகளா இருப்பேன். நான் யாரு?
சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அப்படி என்று சொல்லுகிறார். நம்ம அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியாய், வரதட்சணை வேண்டாம். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, மகனே மகளே, நீ எக்காரணத்தை கொண்டும் வரதட்சணை கேட்க கூடாது, ஏன்னா நீ கிறிஸ்தவன். அது வந்து வேத வசனத்தின் அடிப்படையில கிடையாது. அப்ப நான் கல்யாணத்துக்கு எதுவுமே வாங்க கூடாதா பாஸ்டர்? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஏதாவது அன்பளிப்பா கொடுத்தாங்கன்னா அது ஓகே. எப்படி? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் பொண்ணு வந்து உங்க வீட்டுக்கு வந்து குடியிருக்கும் போது அவங்க வந்து, என் பிள்ளை வந்து நாங்க வந்து பார்த்தேன், பிள்ளைய பார்க்க வந்தேன், பிள்ளைக்கு நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு இது செய்யறோம், இல்ல இதுக்கு வந்து நாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம், இது வந்து நாங்களா செய்யறோம்னு சொல்லி சொன்னா அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஆனா தயவு செய்து கேட்கவே கேட்காதீர்கள், அது கொடுமை, கொடுமை. என்னுடைய மூன்று சகோதரிகளை கல்யாணம் நடக்கும்போது நாங்க பட்ட பாடு எனக்கு தெரியும். என் குடும்பத்துல நான் சொல்றேன், என் அருமை தேவ ஜனமே, கிறிஸ்தவனாக இருக்கிறவன் வரதட்சணை வாங்க கூடாது, தவறு, பாவம். ஜாதி பார்க்க கூடாது, தவறு, பாவம். இந்த ரெண்டுல இருந்தும் விடுதலை பெற வேண்டும், ரெண்டுல இருந்தும் மனம் திரும்ப வேண்டும், இந்த சபை மனம் திரும்ப வேண்டும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீ இதுவரைக்கும் சாதி பார்த்து இனிமேல் என் ஜாதியில தான் கல்யாணம் பண்ணுவேன், இதுலதான் பண்ணுவேன்னா தவறு. ஒரே ஒரு ஜாதி தான் பார்க்கணும், அவன் ஆண்டவரை தெரிந்தவனா ஆண்டவரை தெரிந்தவளா என்கிற ஒரே காரியம் ஒன்றுதான் நம்ம பார்க்க வேண்டும், வேற எதுவும் பார்க்க தேவையில்லை. வரதட்சணை கூடவே கூடாது. வாங்கினா திரும்ப கொடுத்துருங்க. நீ ஆண்டவரோடு ஒப்புரவாங்க, மற்றவர்களோடு ஒப்புரவாங்க, அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை, நீங்க புதிய வாழ்கிற வாழ்க்கை, புதிய வாழ்க்கை கர்த்தருக்கென்று வாழ்கிற வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டு அதன் மூலமாய் தேவன் மகிமைப்படுவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.